இல்லக்கா சீரியஸா நானும் ஃபைனலுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி பார்த்தேன் அப்பயே என்ன ஃபைனல் கூட்டிட்டு போல பெர்ஃபார்ம் பண்ணா தான் கூட்டி போனாங்க சீரியஸா சூப்பரா பண்றாங்கக்கா நமக்கு இன்னொரு பறவை முனியம்மா கடச்ச மாதிரியே இருக்கு நமக்கு குரல்ல நான் பறவை முனியம்மா ஆமா ஆனா பறவை காச்சல் வந்த முனியம்மா மாதிரி தான் இருக்கீங்க ஆனா பறவை முனியம்மா மாதிரி பாடுவீங்க நீங்க வேணா பணமரத்தை புடிங்கி இருந்திருக்கலாம் அந்த ஆலமரம் நிக்கிது பாருங்க அதைய ஏதாவது புடிங்கி புடிங்கி பாக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தினா நீ வந்திருக்கி பொண்ண வாட்டி வரும்போது கூட ஆமா ஆமா பாத்துக்கேன் பாத்துக்கேன் ரொம்ப க்ளோஸ் ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப க்ளோஸ் எனக்கு அது தெரியும் அது மட்டும் தான் தெரியும் அவர் மேக்ஸிமம் எல்லா பொண்ணுங்களோடமே க்ளோஸா தான் இருப்பாரு ஏங்க அப்படி மானத்தை வாங்குறீங்க நிஷா கண்டிப்பா நீங்க ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் थैंक यू வுட் யூ லைக் டு டெல் समथिंग டு செந்தில் மிஸ்டர் செந்தில் இல்ல அவர் எனக்கு உறவு தான் சோ அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ அப்ப நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓம் புருஷன் அங்க தனியா எல்லாம் இருக்காரு உங்களுக்கு என்ன உறவு எனக்கு அவரு மாமா உறவு வேணும் மாமாவா தங்கச்சி வீட்டுக்காரமா இங்க என்ன ஒருத்த மிச்சிர தின்ன உட்கார்ந்திருக்காரு அது தாயா கூடிட்டு வந்தோம் இல்ல நான் கேக்குறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவர உட்கார வச்சிட்டு நீ பாட்ல மாமா கமான் கலாக்கறிய பாலாஜி மாமான்னா அவர் பிக் பாஸ் போயிட்டாரு இப்ப இவர மாமான்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆமா சரி நிசாக்கா இந்த பிக் பாஸ்லாம் கூப்டா நீங்க போவீங்களா இல்ல கண்டிப்பா போக மாட்டேன் ஏன்கா ஒரு நிமிஷம் கூட என்னால அவரை விட்டுட்டு இருக்க முடியாது போனா உனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்ல அனந்த வைத்தியநாதன் சார் கூட உள்ள தான் இருக்காரு பாட்டு கத்துக்கலாம் தின்ன கோரி வரணும் அடுத்த ஷோக்கு நீ வரணும் பட் ராஜி வந்து எப்பவுமே பிரியங்கா வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு வந்து பிரியங்கா என்கிட்ட ரூம்ல வந்து பயங்கரமா வருத்தப்படுறாங்க நீ என்னைக்காவது ஒரு நாளாவது பிரியங்காவை பாராட்டி வாழ்த்தி ஏதாவது ஒண்ணு யோசிச்சிருக்கேன் அவன் நிறைய பண்ணுவான் எனக்கு தெரியும் என்ன என்ன அழகா இருக்கீங்க தேங்க்யூ தீனா கண்ண பாருங்களா மீன் மாதிரியே இருக்கா ஐயோ கலர் கோல்ட் ஃபிஷ் கலர் இருக்கா ஐயோ தேங்க்யூ அந்த விரல் இருக்குல்ல நெத்திலி மீன் மாதிரியே இருக்கு அடடடா அந்த உடம்பு இருக்குல்ல திமிங்கலம் மாதிரியே இருக்கு அக்கா டோட்டலாவே நீ ஒரு மீன் படிக்கா பிரியங்கா மீன் பாடினா அப்ப நிஷா கருவாடா ஆமா எப்பவுமே வந்து நீ செந்தில் அண்ணா கூட டான்ஸ் ஆடுனா அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குமே அது மாதிரி கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடுறது தானக்கா அப்படியே எல்லாமே இன்னைக்கு அந்த ஃபைனல் ஃபைட் வேற அதனால அப்படி சொல்றீங்களா இப்போ நாலஞ்சு गर्ल्स நான் இப்போ இங்க கூப்பிடுறேன் மாமா ராஜலட்சுமியோட மாமா ஏற்கனவே நீங்க சில Black Dress போட்ட பியூட்டிஸோட ஆடுனீங்க இல்லையா அதே Black Dress பியூட்டிஸ் இன்னிக்கும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் மை டியர் பியூட்டிஸ் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் வாங்க அருமை அருமை பிரியங்கா தங்கச்சி அருமை அண்ணம்மா டான்ஸ் ஆடுறதுன்னு உடனே கிளம்பி வருவேன் வீட்டில் இருந்து அம்மா துணி துவைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் வரீங்களா எவ்வளோ சந்தோஷம் அப்படி முகத்தை காமிங்க ஐயோ பிரதர் புது பல்பு மாதிரி எரியறீங்களே பிரதர் இதுக்கப்புறம் எரியாது கடைசியா எரிஞ்சிட்டு ஃபியூஸ் போக போதில்லை இதுக்கப்புறம் மக்கப்பா நான் எப்படி டான்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி பௌர்ணமி நிஷா லைட்டே இல்லை வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு டுவேட் ஆடுறோம் நிஷா நம்ம ஆடுறோம் மகப்பா கம்பி மேல தான் ஆடுவே நீ வா பிரியா இப்போ நீங்க என்ன வேலை பாத்தீங்க அவங்க பிரியா தான் அங்க அவரு பிரியா தான் ரொம்ப தேங்க்ஸ் கே நானா தான் சொல்லணும் ஜெய் ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு எனக்கு இது மாதிரி எதனா செட் பண்ணி விடு ஐயோ இன்னைக்கு பார்த்து நான் பர்ஸ் எடுத்துட்டு வரலையே அது பாத்தீங்களா உன்னிகிருஷ்ணன் சார் பாக்கெட்ல கை விடுறாரு இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வேணும் நான் கொடுக்குறேன் கொடுங்க சார் எங்க அம்மா இதெல்லாம் பாப்பாங்கடா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா கேட்பாங்க 500 ரூபாய் எங்கட்டு அக்கா இங்க வாசிக்கிறத விட்டுட்டு இங்கே ஒருத்தர் திரும்பி வந்திருக்காரு அந்த மணி என்ன என்னது நான் தான் அப்பே ஒளிஞ்சிருக்கேன்னு சொன்னேன் சத்தியா இப்ப எல்லாம் கிட்டா தரேன்றாரு ஒரு வருஷமா உன்னை ஃபாலோ பண்ணிருக்காரா இப்படி காமிச்சாரு பத்தியா
எப்படி அத சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. கிஃப்ட் தேறாரு. எனக்காக மைக்ல பாட போறாரு. இல்ல இல்ல ஐ லவ் யூ சொல்ல போறாரு மைக்ல. ஒரு நிமிஷம் மணி என்ன கொடுக்க சொன்னார் 500 ரூபாய். சுந்தரேசன் சேஞ்ச் இல்லையா 2000 நோட்டா இருக்கா? சாமி தபலாவ அடமானம் வச்சாவது ஏதாவது கொடுக்குறாரா? ஒரு நிமிஷம் கீபோர்டு கார்த்தியை காணும். ஏடிஎம் போயிருக்கா அப்படி? பாவம் மணின்னு பேர் வச்சதுக்காக போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போறான். அது என்னுடைய ஆலயம். ஆனா என்ன கொஞ்சம் பழைய மணி. செட்ல கண்ணிய பண்ண ஒரு 500 ரூபாய் கொடுக்கு. ஓகே, செமிஃபைனல் 2 உடைய ஃபைனல் ஃபைட் ரவுண்டில் இருக்கிறோம். சக்தி அண்ட் ராஜலட்சுமி முதல் ஃபைட்டை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நடுவர்களே, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த